Hello students, நாம் இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.9 ஒன் மார்க் எக்ஸசைஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ஒன் மார்க் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ஐ பவர் என் ப்ளஸ் ஐ பவர் என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ பவர் என் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஐ பவர் என் ப்ளஸ் த்ரீ. இதில் லோயஸ்ட் பவர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ பவர் என், அந்த வேல்யூ அவுட் சைடு எடுக்கும்போது ரிமைனிங் என்ன இருக்குது, ஒன் ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஐ க்யூப். நெக்ஸ்ட்டு ஐ ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு மைனஸ் ஒன்னு தெரியும், ஐ க்யூப் அது எப்படி சொல்லலாம், ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐன்னு சொல்லுவேன், ஸோ மைனஸ் ஐன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருது, மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகி ஃபைனல் ஆன்சர் ஜீரோ. ஸோ கிவன் ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஜீரோ. நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன், சமேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டு தேர்ட்டீன் ஐ பவர் என் ப்ளஸ் ஐ பவர் என் மைனஸ் ஒன் இஸ் டேஸ் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இதில் சமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால சம் ஆஃப் டேர்ம்ஸ் சொல்லியிருக்கோம். ஐ என் ஈக்குவல் டு ஒன் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம், டூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம் கிடச்சிருக்கு. இதை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம், ஐ பவர் ஒன் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஐ க்யூப் ப்ளஸ் ஐ பவர் ஃபோர் அந்த மாதிரி போடும்போது ஃபஸ்ட்டு வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கிங்கை நம்ம பார்க்கும்போது ஐ பவர் ஜீரோ ஐ பவர் ஒன் இங்கே ஐ பவர் ஜீரோ வரும், இங்கே ஐ பவர் ஜீரோ, ஐ பவர் ஜீரோ ஐ பவர் ஒன் ப்ளஸ் ஐ ஐ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ஐ பவர் டுவெல். இதை நம்ம இப்போ நார்மலாக எக்ஸசைஸ் சம்ஸில் பார்த்த மாதிரி ஃபோர் ஃபோரை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஐ பவர் ஒன் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஐ க்யூப் ப்ளஸ் ஐ ஃபோர், இந்த மாதிரி நம்ம ஃபோர் ஃபோர் டேர்ம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அப்போது ஐ பவர் ஒன் ஈக்குவல் டு ஐ, ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன், ஐ க்யூப் மைனஸ் ஐ, ஐ பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன். ஸோ இந்த டோட்டல் டேர்ம்ஸ் என்னவாயிடும், கேன்சல் ஆகி டூன்னு கிடைக்கும். இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஜீரோ கிடைச்சிரும், இந்த மாதிரி கிடைக்கும் இந்த டேர்ம். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஐ பவர் ஃபைவ் அவுட் சைட் ஐ பவர் ஃபைவ் அவுட் சைட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஐ ஐ ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஐ க்யூப் அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ் கிடைச்சிரும், அதுவும் ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபைனலாக போடும்போது இது நம்ம என்னென்னு சொல்ல, ஐ பவர் தேர்ட்டின் இருக்குது, ஐ பவர் தேர்ட்டீன் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது தேர்ட்டீன் டிவைடு ஃபோர், ஐ பவர் தேர்ட்டின் இருக்குது, தேர்ட்டீனை ஃபோரால் டிவைட் பண்ணும்போது த்ரீ டுவெல் ஒன்னு கிடைக்கும். இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸசைஸ் சம்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் ஐன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸில் க்ளியர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் ஒன் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோன்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஐ ப்ளஸ் ஒன் ஃபஸ்ட் ஆப்ஷன். சரியா, இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் ஃபோர் டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணுறதுல நீங்கள் க்ளியராக போடணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஐ இசட் இசட் ப்ளஸ் ஐ இசட் இன் த ஆர்கன் டயக்ராம். ஆர்கன் டயக்ராமில் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதை நம்ம இசட்ன்ற பாயிண்ட்டை நம்ம இட் இஸ் ரியல் ஆக்சஸ், இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் ஆக்சஸ் கன்சிடர் பண்ணுறோம். இசட் இசட் ப்ளஸ் ஐ இசட் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்யாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். சரியா, இதை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம இட் இஸ் என்ன ட்ரையாங்கிள், ஏசிபி, ஏசிபி இஸ் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளாக இருக்குது. இதில் பேஸ் வேல்யூ அண்ட் ஹைட் வேல்யூ மென்ஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஒன் பை டூ இன்ட்டு ஏசி இன்ட்டு பிசி, ஏசி வேல்யூ இசட் ப்ளஸ் ஐ இசட், பிசி வேல்யூ ஏசி வேல்யூ இசட் ப்ளஸ் ஐ இசட், மாடுலஸ் இசட் மைனஸ் இசட் நாட் அப்படின்ற பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போடும்போது இந்த வேல்யூ கிடைக்குது, அதே மாதிரி இங்கேயும் கிடச்சிருக்கு. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலாக இசட் இசட்டு கேன்சல் ஆகிருக்கு, ஐ இசட் இன்ட்டு ஐ, இது மாடுலஸ் எடுக்கும்போது ஐயோட மாடுலஸ் ஒன், இசட் இன்ட்டு இசட் இசட் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், த கான்ஜிகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும் கான்ஜிகேட்னாவே இன்வர்ஸ்ன்னு மீனிங். ஸோ இந்த ஃபோர் ஆப்ஷனில் வித் எந்த ஆப்ஷன் வரும்னு நீங்களே செலக்ட் பண்ணிடலாம்.
கான்ஜுகேட் எடுக்கும்போது ஐ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ மைனஸ் காமனாக இருக்கும், ஒன் பை ஐ ப்ளஸ் டூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். இதில் நம்ம ஆர்கியூமெண்ட்டு வேல்யூ நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, ஆர்கியூமெண்ட் ரூல்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதை இங்கே யூஸ் பண்ணணும். மாடுலஸ் வேல்யூ, மாடுலஸ் செப்பரேட் மாடுலஸாக போடுவோம். அதுக்கப்புறம் மாடுலஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன், அதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, டூ. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம். இசட் இஸ் அ நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சச் தேட் டூ ஐ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் பார், தென் மாடுலஸ் இசட் இஸ் ஆஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இசட் ஸ்கொயர்னு நீங்கள் பார்த்ததுமே நம்ம என்ன சொல்லலாம், இசட் இசட் பார்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்ட் பாரு, இங்கே டூ ஐ இசட் ஸ்கொயருக்கு மாடுலஸ் எடுக்கிறோம், செப்பரேட் பண்ணுறேன். டூ ஐ மாடுலஸ் ஐ மாடுலஸ் இசட் ஸ்கொயர், மாடுலஸ் இசட் ஸ்கொயர், மாடுலஸ் இசட் ஸ்கொயரை நம்ம என்னென்னு சொல்லலாம், இசட் இசட் பார்னு சொல்லலாம். இசட் இசட் பார்னு சொல்லுவேன், ஒரு இசட் பார் ஆப்போசிட் சைட் போகும். அப்போது இசட் பார் ஆப்போசிட் சைட் போகும், இந்த சைடு இருக்க இசட் பாரும் இந்த சைடில் இருக்க இசட்டும் கேன்சல் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாகவே இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குன்னா ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணுவோம் இல்லையா, அதே சேம் கான்செப்டில் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு செவன்த்து சம். மாடுலஸ் இசட் மைனஸ் டூ ப்ளஸ் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூ, தின் த கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் இசட் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி எக்ஸஸில் பார்த்த சம்மே தான். இசட் மைனஸ் இசட் பார் அப்படின்ற சேஞ்ச் பண்ணுவோம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது அனதர் காம்ப்ளெக்ஸ் நம்பரை செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு மாடுலஸ் வேல்யூ செப்பரேட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்குது. இந்த வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ், த கிரேட்டஸ்ட் வேல்யூ இஸ் டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ். நெக்ஸ்ட்டு எய்த்து சம். இதுவும் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடுலஸ் இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ ஃபைனல் கிவன் க்வெஸ்சன் என்ன இருக்குது, இசட் மைனஸ் த்ரீ பை இசட். இதை நம்ம நார்மல் சம் போடுற மாதிரியே போடலாம். இல்லை அப்படின்னா இந்த டேர்முக்கு ஆட் பண்ணிவிட்டு மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு த்ரீ பை இசட் ஆட் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணும்போது செப்பரேட்டு இங்கே நம்ம ட்ரையாங்கிள் லா யூஸ் பண்ணும்போது செப்பரேட் பண்ணும்போது இங்கே இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது அந்த வேல்யூக்கு மாடுலஸ் எடுக்கிறோம். இதோட வேல்யூ கிவன் குட்டுன்னு கொடுத்துருக்காங்க, த்ரீ பை மாடுலஸ் இசட்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ இது நம்ம யூஸ் பண்ணும்போது மாடுலஸ் இசட் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூ மாடுலஸ் இசட் ப்ளஸ் த்ரீன்னு கிடச்சிருக்கு. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு கிடைக்குது. சரியா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் இங்கே கிடச்சிருக்கா? இதற்கு டிகம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் போட்டீங்கனாலும் ஓகே, இல்லை நார்மல் சால்வ் பண்ணுற மெத்தடில் போட்டீங்கனாலும் ஓகே. நெக்ஸ்ட் நைன்த்து சம். மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு ஒன், தென் த வேல்யூ ஆஃப் ஒன் ப்ளஸ் இசட் பை ஒன் பை ப்ளஸ் இசட் பார். மாடுலஸ் இசட்டோட வேல்யூ ஒன், மாடுலஸ் இசட் ஸ்கொயரோட வேல்யூ ஒன், இசட் இசட் பார் ஈக்குவல் டு ஒன், இந்த இசட் பாரோட வேல்யூ ஒன் பை இசட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நார்மலாக அந்த இசட் பாரோட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணும்போது ஒன் ப்ளஸ் இசட் ஒன் பை இசட் கேன்சல் ஆகும், ஃபைனலாக இசட்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் இசட். டென்த்து சம். த சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் மாடுலஸ் இசட் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ ஐ. இது நார்மல் ஈக்குவேஷன், எக்ஸ் இசட்டை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுத்துக்கிறோம். மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணுறீங்க. அப்போது இங்கே எந்த பார்ட்டுமே இல்லை, இங்கே ஒன் இருக்குது, இட் இஸ் ஸ்கொயர் ரூட். இந்த ஃபுல் பார்ட்டுமே சேர்ந்தது தான் ரியல் பார்ட், இட் இஸ் இமேஜினரி பார்ட். சரியா? இந்த வேல்யூ நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஒய் வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு கிடைக்குது. இந்த ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒன் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது டிகிரி ஃபோர் இருக்க ஈக்குவேஷன் டிகிரி டூ இருக்க ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் த்ரீ பை டூ மைனஸ் டூ ஒய்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவையும் கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? 11th சம் இதே சேம் மாடலில் நம்ம எக்ஸசைஸ்லேயும் டூ சம்ஸ் எக்ஸாம்பிள் சம் எக்ஸசைஸ் சம் ஒன் மாட் பார்த்துருக்கோம், அதே மாடல்லே போட போகிறீங்க. ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துக்கோ. இசட் ஒன் ஸ்கொயரு நம்ம இசட் ஒன் இன்ட்டு இசட் ஒன் பார்னு சொல்லலாம். அதிலேருந்து இசட் ஒன் வேல்யூ இசட் டூ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அந்த த்ரீ வேல்யூஸே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஃபைனலாக என்ன ஆன்சரு கிடைச்சிருக்கு? இந்த வேல்யூஸில் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? மாடலர்ஸ் செட் பண்ண வேல்யூ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கிவன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் டூ. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், டூ மார்க் த்ரீ மார்க்கில் கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு 12th சம் இசட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சச் தட் இசட் பிலாங்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் நாட் ரியல் சி மைனஸ் ஏ. இப்போது ரியல் மைனஸ் ஜீரோ அப்படின்னா அந்த கிவன் செட்டில் ஜீரோவை தவிர ரிமைனிங் இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்துக்க வேண்டிய ரியல் நம்பர்ஸில் ஜீரோ மட்டும் இருக்காது. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லேயும் ரியல் நம்பர்ஸ் இல்லாமல் ஒரு செட் எடுத்துக்க போகிறோம். இசட் ப்ளஸ் இசட் ஒன் பை இசட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இசட் வந்து நாட் ரியல் நம்பராக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். இசட் ப்ளஸ் ஒன் பை இசட் ரியல் நம்பராக இருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன? ப்யூர்லி இமேஜினரி. இசட்ன்ற வேல்யூ எப்படி இருக்கும்? இமேஜினரி வேல்யூவாக இருக்கும். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவை தென் த ரியல் பார்ட்டஸ் இஸ் ரியல் பார்ட் என்ன இந்த கிவன் கண்டிஷன்லேருந்து என்ன எடுத்துக்கலாம்? ரியல் பார்ட்டஸ் ஜீரோ, ரியல் பார்ட் ஜீரோ. ஸோ ஒன்லி இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்கும், ரியல் பார்ட் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? ஒன் ப்ளஸ் ஒன் பை இசட்டை என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஒன்லி ரியல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இருக்கும்? இமேஜினரி பார்ட் ஜீரோவாக இருக்கும். ஸோ இமேஜினரி பார்ட் ஜீரோ. இப்போது இசட் ப்ளஸ் ஒன் பை இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எல்சிஎம் எடுத்து ஸ்டெப்ஸ் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக ரியல் டேர்ம் இமேஜினரி டேர்ம் கிடச்சிருக்கு. இதில் இமேஜினரி பார்ட்டு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இமேஜினரி பார்ட்டை ஜீரோவாக எடுத்துக்கிறோம், ஏன்னா கிவன் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஜீரோவாக கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? ஒய் ஈக்குவல் டு ஒன் பை ஒய் அப்படின்னு கிடைக்குது. ஒய் ஸ்கொயர் ஒன், ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன். எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ கிடைச்சாச்சு. இதில் மாடலர்ஸ் எக்ஸ் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் ஒன்னுன்னு கிடச்சிருது. சரியா? க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க? ரியல் பார்ட்டர் இந்த கண்டிஷன் இசட் வந்து எப்படி மட்டும் இருக்கும்? காம்ப்ளெக்ஸ் நம்பர் இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்கும், இசட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இட்டு ரியல் பார்ட் மட்டும் இருக்கும், ரியல் நம்பராக மட்டும் இருக்கும். ஸோ அதை வச்சு மாடலர்ஸ் இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம அந்த கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? ஒன். நெக்ஸ்ட் 13th சம் இசட் ஒன் இசட் டூ கண்டிஷன்ஸ் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ இசட் த்ரீயோட வேல்யூ ஜீரோ. நெக்ஸ்ட்டு இசட் மாடலர்ஸ் இசட் ஒன் ஈக்குவல் டு ஒன், மாடலர்ஸ் இசட் டூ ஈக்குவல் டு ஒன் அண்ட் மாடலர்ஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு ஒன்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இசட் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டூ ஸ்கொயர் ப்ளஸ் இசட் த்ரீ ஸ்கொயர் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ இருக்குது. இதில் நம்ம இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் போடும்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அதில் நம்மளுக்கு இந்த பார்ட்டோட வேல்யூ தெரியும். இந்த பார்ட்டோட வேல்யூ மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ண இல்லையா, டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? இசட் ஒன் வேல்யூ இசட் டூ வேல்யூ இசட் த்ரீ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே என்ன கிடச்சிருக்கு? இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ ப்ளஸ் இசட் டூ இன்ட்டு இசட் த்ரீன்னு கிடச்சிருக்கா. இசட் ஒன் அப்படின்றது ஒன் பை இசட் ஒன் பார்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் ஜீரோன்னு கிடச்சிருது.
நெக்ஸ்ட்டு இசட் மைனஸ் ஒன் பை இசட் ப்ளஸ் ஒன் இஸ் பியூர்லி இமேஜினரி. இதோட கிடைக்கிற ஆன்சர் ஒன்லி இமேஜினரி பார்ட் இருக்கும், ரியல் பார்ட் ஜீரோவாக இருக்கும். தென் மாடுலஸ் இசட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரியல் பார்ட் ஜீரோன்னு சொல்லிட்டதுனால இசட் வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐவை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருக்க ஈக்குவேஷன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எந்த பார்ட்டு ஜீரோன்னு சொல்லிட்டாங்க, ரியல் பார்ட் ஜீரோ. ஸோ ரியல் பார்ட் என்ன இருக்குது, இந்த பார்ட் ஃபுல்லாகவே ஜீரோ. இதுக்கு இதை வந்து நம்ம ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணும்போது இது ஆப்போசிட் சைட் போகும்போது ஜீரோவாகும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக இந்த இந்த வேல்யூவை மட்டும் நம்ம மாடுலஸ் இசட்னு சொல்லலாம். மாடுலஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஈக்குவல் டு ஜீரோ. தென் மாடுலஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன், சரியா? நெக்ஸ்ட்டு 15th சம், இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவை. தென் லோக்கஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐ டேர்ம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் இருக்க மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், மாடுலஸ் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் இசட்டு, அதில் மாடுலஸ் எக்ஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு மாடுலஸ் ஃபார்முல் வேல்யூ தெரியும். மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், டூ கேன்சல். இப்போ ஃபோர் எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. த லோக்கஸ் இஸ் இமேஜினரி ஆக்சஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டு. இதோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் கேட்டிருக்காங்கன்னு மீனிங். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், கிவன் இசட் வேல்யூ அதுக்கு கான்ஜுகேட் எடுத்து நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வரீங்க. நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். தீட்டா ஈக்குவல் ஆல்ஃபா ஈக்குவல் டு தீட்டா சொல்வோம். எந்த குவாட்ரண்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்குலாம் கண்டிஷன்ஸ் படிச்சிருக்கீங்க. அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் இது தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால இது என்னென்னு சொல்லலாம், தீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவோம், தீட்டா மைனஸ் பைன்னு சொல்லுவோம். ஆல்ஃபா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பைன்ற கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஆல்ஃபா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம், அது கிவன் கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் த்ரீ பை பை ஃபோர்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் கிவன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா, மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு டிமாவரேஜ் தியரம் யூஸ் பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆங்கிள் ட்ரிக்னாமெட்ரிக் ரூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்குது. 250 நம்ம 180 ப்ளஸ் 17 எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கோ, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டா, செகண்ட் குவாட்ரண்ட்டா, தேர்ட் குவாட்ரண்ட்டான்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் நம்ம சொல்லலாம். இசட் ஈக்குவல் டு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆர்குமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இதில் இருக்க ஒய் பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோமா. ஒய் பை எக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் 70 மைனஸ் பை, 70 மைனஸ் 180 ஈக்குவல் டு 180 மைனஸ் 110 டிகிரி. நெக்ஸ்ட்டு இந்த சம்மும் ரொம்பவே ஈஸியான சம். ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதெல்லாம் நார்மலாக உங்களுக்கு போட தெரிஞ்சதே தான். இங்கே ஒன் ப்ளஸ் என் வேல்யூ 1, 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் ரூட் 2, ரூட் 5, ரூட் 3 அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே டபுள் சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு க்யூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி, க்யூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி கிவன் க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு நம்ம சம் சால்வ் பண்ணுறோம். இந்த கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம ஒன் ப்ளஸ் ஒமேகாவை மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஒமேகா பவர் 14 ஆகும். இந்த ஒமேகா பவர் 14 நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். பவர் இந்த வேல்யூஸில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 14 ஒமேகா பவர் 14. 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 12 ப்ளஸ் 12 14 கிடைக்கும்.
இந்த ஒமேகா க்யூபோட வேல்யூ 1, இங்கே ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒமேகா. இங்கே ஏ வேல்யூ அண்டு பி ஒமேகா ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஏபியோட வேல்யூ கிடச்சிரும். ஏபி வேல்யூ 1 and 1. த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம நார்மலாக சால்வ் பண்ணணும். இந்த டினாமினேட்டரில் இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறீங்க. கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்குது. அது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ நார்மலாக ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ ஃபைனல் ஆன்சர் 5/2. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 = 0. இதில் ஆல்ஃபா பவர் 2020, பீட்டா பவர் 2020 சால்வ் பண்ண சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த கிவன் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். குவாட்ரெட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டான் ரெண்டு ரூட் கிடைக்குது. அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு -1 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -1 கிடைக்குது ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 = 0 கொடுத்துருக்காங்க. இந்த டபுள் சைடு என்ன டேர்ம் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம்? எக்ஸ் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ஃபார்முலா தெரியும். ஸோ டபுள் சைடும் நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணுறோம்? எக்ஸ் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 = 0 கிடைக்குது. தெர்ஃபார் எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு 1. எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு 1. ஆல்ஃபா க்யூப் மைனஸ் 1 = 0 அண்ட் பீட்டா க்யூப் மைனஸ் ஆல்ஃபாவும் பீட்டாவும் இதோட ரூட்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? ஆல்ஃபா க்யூப் அண்ட் ஆல்ஃபா க்யூப் ஈக்குவல் டு 1, பீட்டா க்யூப் ஈக்குவல் டு 1 கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 2020 த்ரீயால் டிவைட் பண்ணுறோம். 2020 த்ரீயாலையும் த்ரீயால் டிவைட் பண்ணும்போது என்ன டேர்ம்ஸ் கிடைக்குது? குவஷனில் 673 கிடைக்கும், ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போது இதை நம்ம இந்த ஃபுல் டேர்மையும் ஒரு டேர்மாகவும் ஆல்ஃபா பவர் 1 செப்பரேட் டேர்மாகவும் எடுத்துக்கும்போது இதோட வேல்யூ என்ன? 1. இந்த ஃபுல் வேல்யூ 1. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குது? -1. இங்கே நம்ம ஆல்ரெடி படித்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ ஈக்குவல் டு -1. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு -1. நெக்ஸ்ட் சம். இப்போ நம்ம டி மோர்கன்ஸ் தியரம் இங்கே யூஸ் பண்ணும்போது இங்கே கேன்சல் ஆகிடுது. 3 கேன்சல் ஆகும்போது என்னமாகுது? காஸ் 3 மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணுற இப்போ பவரில் இருக்க 1/4 அப்படியே வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை ஹோல் பவர் 1/4 ஆகுது. இதை ஜென்ரல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 2k π ஆட் பண்ணுறோம். 2k π ஆட் பண்ணிவிட்டு இங்கே டோட்டலாக 4 வேல்யூஸ்னு சொல்லியிருக்கிறதுனால கே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு 2, கே ஈக்குவல் டு 3, 0, 1, 2, 3 கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க? த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் 4 வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் 4 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். ஒரு போலார் வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணுவீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது? 4π 4π கிடைக்குது. 4πயோட வேல்யூ காஸ் 4π 1 அண்ட் சைன் 4π வேல்யூ 0. ஃபைனல் ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு க்யூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி. இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த கே வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் கிவன் வேல்யூ ஈக்குவல் டு 3k அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து நம்ம கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சதில் என்ன? 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு 1. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சதே தான். நீங்கள் ட்ரிக் மேட்ரிக்ஸில் படிச்சிருக்கு. இங்கே இருக்க வேல்யூ 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 படிச்சிருக்கோம். இப்போது இந்த 2 வேல்யூஸும் ஆப்போசிட் சைட் போகும்போது ஒமேகா மட்டும் கிடைக்குமா? ஸோ நம்ம இந்த வேல்யூக்கு பதிலாக ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது? நார்மலாக ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்
ஒன் இன்ட்டு இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டு இது மல்டிப்ளை பண்ணுவீங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த ரோ காலம் ரோவை விட்டுட்டு ரிமைனிங் இந்த வேல்யூஸ் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி போடுவோம். அதே மாதிரி தேர்ட் ஒன் தேர்டு ரோ தேர்டு காலம் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி போடுவீங்க. இதெல்லாம் நீங்கள் மேட்ரிக்ஸில் ஆல்ரெடி படிச்சிருக்க. ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது? ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு கேன்னு கிடச்சிருக்கு. நேம் இது ஃபார்முலா ஒமேகா ஸ்கொயர் ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கு. ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ. அதே மாதிரி இங்கே மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கே ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ரூட் ஐன்னு கிடைக்குது. 24th சம். இது நார்மலாக என்ன ஃபார்மில் இருக்குது? இது ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. நம்ம என்ன ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும்? போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணும்போது ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டு தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுன்றதுனால மைனஸ் ஆல்ஃபா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர், சரியா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது டி மெவரேஜ் தீரம் யூஸ் பண்ணும்போது இங்கே ஃபைனல் ஆன்சர் காஸ் டூ பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் டூ பை பை த்ரீன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சிஸ்னாவே தெரியும், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஃபார்மில் இருக்க இந்த வேல்யூ தீட்டாவுக்கு பதிலில் டூ பை த்ரீ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஃபார்மில் எழுதுறது தான் சிஸ்னு சொல்லுவோம். ஒமேகாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு இதில் காஸ் டூ பை ஹோல் பவர் ஒன் பை த்ரீ, இதில் இருக்க பை த்ரீயை நம்ம ஹோல் பவரை எடுத்துட்டோம். காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா இருக்குது ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்னன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்செப்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஒமேகா ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஜீரோ ஹோல் பவர் ஒன் பை த்ரீ. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒமேகா க்யூபோட வேல்யூ ஒன்னு கிடச்சிது. ஒமேகா ஸ்கொயர் க்யூபோட வேல்யூ ஒன் அண்ட் ஒன் ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ ஜீரோ. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்க சால்வ் பண்ணும்போது நார்மலாக மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு காலம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சேம் ஆன்சராக கிடைக்கும். சேம் ஆன்சராக இருக்கும்போது சேம் வேல்யூவாக இருக்கும்போது காமன் டேர்ம்ஸ் அவுட் சைடு எடுத்துக்கலாம். காமன் அவுட் சைடு எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் the equation has z equal to 0 as only root. z equal to 0 தான் அதோட ரூட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.